நல்லா பார், முழுசா மூடு முத்துன சேவலா மாறிய மலேசியா ஆர்ஜே அறிவ பார். அங்க சுத்தி இங்க சுத்தி போய் ஜீப்பு முத்து, நீங்க வந்து காத்து கருப்பு கலைக்கு வந்துட்டீங்க. நீயும் அங்க மேஞ்சு இங்க மேஞ்சு கடைசியா மூடு முத்தி போன சேவலா மாறிட்ட. இந்த ரெண்டு பொம்பளைங்க பொட்ட பிள்ளைங்க திவ்யாவும் சீலாவும் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குங்க அந்த யூடியூப்ல. யூடியூப் பேர் நாத்து எடுத்து போய் நாரு. ஆமா ஆமா ஆமா, அந்த சீலா அந்த திவ்யா அப்புறம் இன்னொரு பொட்ட புள்ள இருக்குனே, அது வந்து பொட்டக்கோழி. இந்த ஆர்ஜே அறிவு பொட்டக்கோழி இருக்குல்ல, இந்த மூணு பொட்டக்கோழியத்துல தாங்கவே முடியலனே. யூடியூபே அவங்களால நாரி கிடக்கு என்கா. கொரோனா காலத்துல சரியா எவ்வளவு பேர் வீட்டுல கேபிள் டிவி பணம் கட்ட முடியாம யூடியூப்பை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது மூடு வந்து சேவல யூடியூப்குள்ள விட்டது? அதை யார் விட்டதுன்னு தெரியல. அந்த ஆடை தன்னால வந்து தன் தலையை கொடுத்துக்குச்சு. ஜிபி முத்து மட்டும் தான் முன்னேறினோம். ஜிபி முத்து மட்டும் தான் ஆதித்ய சேனலுக்கு போனோம். ஜிபி முத்து மட்டும் தான் பிளாக் சீஃப் அவார்டு வந்தோம். ஜிபி முத்து மட்டும் தான் எல்லாத்தையும் திட்டணும். ஆற பையில வா, நாலு மாடு இருக்கு. எனக்கு எத்து நாலு மாட்டு முத்தத்தையும் வாரியில பிடிச்சு வைக்க. மூத்தத நல்ல குடி குழி. நீ நல்ல குடிச்சுட்டேரி. செத்த பயல, நார பயல, மூஞ்சி மோரையும் பாரு. பண்ணி பயல, பண்ணிக்கு போறேன். நாலு மாட்டு முத்தம் வச்சிச்சு அப்பெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு, என்னதான் இருந்தாலும் வயசுல மூத்தவர்னே. நாற்பது நாற்பது மாட்டு மூத்திரம் குடிச்சாலும் பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா குடுன்னு கேட்பாப்ல. நாலு மாடை போய் சொல்றீங்க அவருக்கு போய்? நானே நீங்க ஒட்டக மாதிரினே அண்ணே, ஸ்டாக் வச்சுக்கோப்ல. அதனால நாற்பது மாடு மூத்திரம் கொடுத்தாதான் பத்தும். அண்ணே உண்மையை சொல்லு, உனக்கு நாற்பது மாட்டு மூத்திரம் தானே பத்தும், நாளெல்லாம் பத்தாதுல்ல. சமூக வலைத்தளத்துல இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தை. இதை நான் வன்மையை கண்டிக்கிறேன். கேஸ் கூட என்ன கொடுக்க முடியும் அண்ணே? வன்மையை கண்டிக்கிறாரு, அவரால் கேஸ் கூட கொடுக்க முடியும். ஏன் கேஸ் கூட போட முடியும்? எப்படி எக்கோது கட்டுப்பா, பரவாயில்ல, நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா திங்கணும். அண்ணே உலகமே சாப்பாட்டுக்காண்டி தானே கஷ்டப்படுது. அப்புறம் என்னே திங்கிற இங்கிறன்னு தேவையில்லாத பேச்சு பேசுற. ஏன் தேவையில்லாத பேச்சு பேசுவ? சரி விடு, இந்த பப்பாளி உனக்காண்டி பப்பாளி வச்சிருக்கேன் சாப்பிடு. இல்ல இல்ல, நீங்க பப்பாளிய வாழைப்பழம் நினைச்சிட்டீங்க பழக்க தோசத்துல. அது பப்பாளினே, ரெட் கலர்ல இருந்தா பப்பாளி சரிங்களா. வாழைப்பழம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். பழக்க தோசத்துல நீங்க அதே மாதிரி சாப்பிடுறீங்க. இல்ல இல்ல, பழக்க தோசத்துல சாப்பிடுறீங்கன்னு சொல்ல வந்தேன், அது வேற ஒண்ணும் சொல்ல வரல. பிளீஸ் ஜிபி முத்தவர்களே, திவ்யாவோட அட்டகாசம் தாங்க முடியல. நான் எவ்வளையோ சொல்லி பாக்குறேன் சரியா. இன்னும் கொஞ்ச நாள் போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை பிடிச்சி ஒண்ணு உள்ள வைப்ப. இல்ல அவளை கீழ் பாக்குறது தள்ளு. உன்னை வந்து நிறைய விதத்தை உள்ள வச்சிருக்காரு. அதாவது அவரோட துடைப்பகுதி இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட மலேசியால வந்து நாலு ஏழை குடும்பம் வந்து அதெல்லாம் ஸ்டே பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து அதோட சைஸ் அந்த மாதிரி நீங்க பாத்துருப்பீங்க. துடையில் வீடு கட்ட தெரிந்த மலேசியா வித்தைக்காரன். யாரும் பயந்துறாதீங்க. அண்ணன் வந்து எப்படின்னா வந்து பெண் குரல்ல வந்து எப்படி அழுகணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் பண்றாரு. மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அண்ணன் வந்து மேக்ஸ் அ உமன் பர்ஃபெக்ட். ஒரு பர்ஃபெக்டான உமனா வந்து தன்னை தானே வந்து அவர் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காண்டி தான் அந்த ப்ராக்டிஸ். யாரும் பயந்துகிட்டு ஓடிடாங்க, நம்மளும் வீடியோ முடிச்சுக்குவோம். ஏன்னா இதுக்கு மேல வேணாம். தலைவர் வந்து எதுவும் பேசல, அவருக்கு ஏதோ பஞ்சாயத்து தான், ஏதோ பாட்டிக்கு பஞ்சாயத்து தான், அதனால நேற்று வீடியோ போலேன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. எந்த பாட்டிக்குன்னு தெரியல, அது வீடியோவில் வந்தால் தான் தெரியும். நீங்கள் இப்போ பண்ணுற சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து ட்ரிபிளம் ஸ்குவாடுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் எனக்கு மேலும் மேலும் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் டப்பா அதை கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் யாரையா ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் சொல்லணும்னு எனக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரோல் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா அதை நான் வந்து அண்ணே வந்து யோகா பண்ண மாதிரி, நம்ம ஆர்ஜேரி வந்து யோகா பண்ணுறது. ஸோ மூடு முத்தி போன சேவலின் யோகா தான் நாளைக்கு வீடியோவில். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்கு. அடுத்த ஒரு நல்ல பயிலும் அடுத்த ஒரு மூடு முத்தின சேவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.